எபிசோட் 26ல நம்ம ஹீரோயின் நீ தான் என்கிட்ட எல்லாமே மறைக்கிற அங்கிள் நல்லவர் தான் அப்படின்னு சொல்றா. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இவ இவ்வளவு நம்புறாளே, நம்ம உண்மையை சொன்னான் நம்ம கிட்ட பேசாம போயிடுவாளோ, எங்க நம்மள விட்டு போயிடுவான்னு பயந்துட்டு, சரி ஓகே உனக்காக நானே அங்கிள தேடுறேன் அப்படின்னு குடைய அவகிட்ட கொடுத்துட்டு அவனே போய் மழல நினைஞ்சிட்டு அங்கிள தேடிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து எல்லாருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. நீ எதையும் மறைக்கிற, என்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு பூங்குழலி சொல்றா. இப்ப தேவாவும் நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்கல, என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எதார்த்தமா ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிடுறா. அவ போறத பாத்துட்டு உன்ன அகைன் நான் ஏமாத்திட்டே இருக்கேன்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம அங்கிள் மலையில நனைஞ்சிட்டே இப்ப என்ன பண்றது, எங்க போய் தங்குறது, ரத்தினக்கள் தேவா கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எப்படியாவது பறிக்கணும். தேவாவை தோக்கடிக்கிறதுக்கு அவனுக்கு ஈக்குவலான இன்னொரு ஆள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு விவரமா வில்லன் கிட்ட வந்துடுறான் இந்த அங்கிள். அதுதான் அங்கிள் பண்ண பெரிய தப்புன்னு அப்பா அவருக்கு தெரியல. இப்படி வில்லனும் அங்கிளும் பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து ஏஞ்சலும் கண்ணாடி பையனும் பாத்துறாங்க. போச்சு, இனிமே நிலைமை ரொம்ப மோசமாகுது அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கஷ்டப்படக்கூடாதுன்னு உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டே இருக்கான். ஆரம்பத்துல உன்னை நான் ஏமாத்தினேன் தான் அந்த ரத்னக்களுக்காக, ஆனா இனியும் நீ ஏமாத்த மாட்டேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப பூங்குழலியன் மேதுவா கிஸ் பண்ண வரா. இப்ப ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை வராது அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. அவளை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடு, இனிமே நான் தான் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. உன்னை தேவாவும் ஆமா நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப தேவா உனக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, அடுத்த நாள் உன்னோட லைஃபே போயிடும், அப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைப்ப அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோயின் எனக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை, பர்த்டே அன்னைக்கு நான் வேண்டதெல்லாம் நடக்குமா, அப்போ எல்லாருமே என்ன சுத்தி இருப்பாங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே தேவாவும் அப்ப கண்டிப்பா உனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பர்த்டே நெருங்கி வந்துட்டே இருக்கு. இப்ப ஹீரோயின் ஆசையா, அப்போ பனி பெய்யறப்போ நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறா. உடனே தேவாக்கு ஒரு தாட் வருது, அன்னைக்கு ஒரு நாள் பனின்னு சொல்லிட்டு ரத்தத்தை மழையா ஊத்துனால அப்ப கூட ப்ரொபோஸ் பண்ணிருப்பாளே, சோ அத எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இன்னும் அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கியா, நீ எவ்வளவு இன்னசென்ட் ஆன பொண்ணு, ஆனா உன்னை இப்படி ஏமாத்திட்டு இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு பிடிச்ச ஸ்னோ எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம அங்கிள் அந்த வில்லன் கிட்டயும் வில்லி கிட்டயும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. அந்த போட்டோ கூட காட்டிடுறாரு. பூங்குழலியும் அந்த ஊரை சேர்ந்தவதான் அப்படின்னு சந்தேகப்பட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதுங்க சரியான வில்லிங்க, என்ன பண்ண போதுங்களோ தெரியல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம தேவா அவகிட்ட பாசமா நடந்துக்கிறத வச்சு, நிஜமாலுமே நீ என்கிட்ட பாசமா தான் இருக்கியா, இல்ல என்கிட்ட ஏதாவது தேவையா, ரத்தினக்கள்காக தானே இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பழகிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறா. தேவாக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது. அப்படி எல்லாம் இல்ல, நிஜமாவே உன் மேல எனக்கு பாசம் தான், நிஜமாவே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த லிட்டில் பிரின்ஸ் இருக்குல்ல, அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி தூங்க வைக்கிறான். அவளை பார்த்துட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இங்க இவனை விட்டு போயிடுவாளோ, இவளுக்கு ஏதாவது நம்மளால ஆபத்து வந்துருமோன்னு ரொம்பவே பயப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு பர்த்டேங்கிறனால எல்லாரும் முன்னாடியுமே தேவா அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஷாம், என்னடா இவ்வளவு மொக்கைய பூ மட்டும் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஏர்பேட் வாங்கி கொடுக்குறான். அதுல த லிட்டில் பிரின்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எப்ப என் ஞாபகம் வருதோ இதெல்லாத்தையும் போட்டு கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியே எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா தேவா தான் ப்ரொபோஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாமுக்கு தான் வயிறு எறியுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சர்ப்ரைஸ் இல்ல, இதை விட நைட் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு தேவா சொல்றான். பூங்குழலிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதோட எபிசோட் 26 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 27 பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 27 தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினை கண்ணு கட்டி தனியா கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அழகா லைட்டிங்ஸ் எஃபெக்ட் எல்லாம் வச்சுட்டு அழுதுட்டே தி ஹீரோயினை பார்த்துட்டு ப்ரொபோஸ் பண்றான். யாரு என்ன சொன்னாலும் என்னை விட்டு போயிட மாட்டல, என் கூடவே இருப்பல்ல அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினும் அழகா அவனை கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் தேவா அப்படின்னு சொல்றா. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அழகா பார்க்க பிரின்ஸ் பிரின்சஸ் மாதிரியே இருக்காங்க. இந்த ஸ்னோ எஃபெக்ட் எல்லாம் ஹீரோயினுக்காக ஃப்ரெண்ட்ஸ் தான் செட் பண்ண சொல்லிருப்பான். இங்க மேல
அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஷாமுக்கு ரொம்ப கஷ்டமாகுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த பக்கத்துல இருக்க பொண்ணு, பாஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. ஆ பிடிக்குமே, சாப்பிடுறீங்களா, எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேக்குறா. ஆ எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம ஷாம் சொல்றான். இல்ல இன்னைக்கு நான் போட்ட லிப்ஸ்டிக் ஸ்ட்ராபெரி பிளேவர் தான், எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்துட்டு ஐயா என்ன பாஸ் கிட்ட பேசுற மாதிரியே பேசுற, போங்கடு அப்படின்னு கத்திடுறான். அவளுக்கு செம்ம கடுப்பாக்குது, நீ கடைசி வரையும் ஒண்டிக்கட்டையாதான் சாவ போற அப்படின்னு கத்திட்டு போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, வென்ன இப்படி கத்துறா, பாச மரியாதை பேச மாட்டியா, அப்போ உன வேலை விட்டு தூக்குறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஏஞ்சலும் தேவாவை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஃபேஸ்க்கு மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பா, ஷீட் மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பா. அதை போட்டுட்டு அப்படியே ஃபீலிங்ஸ்ல யோசிச்சுட்டே பக்கத்துல இருக்க கண்ணாடி பையன் மேல சாஞ்சிடுறா. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, ஃபீலிங்ஸ் வேற வருது. ஐயோ என்னது இவ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல அப்படியே பாத்துட்டு இருக்கான். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றப்ப எப்படி இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கணும், முக்கியமா ஏஞ்சல் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துகிட்டாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அவ பக்கத்துல சாயவும் அழகா அவன் ஹேர கோதி விடுன்னு சொல்லிட்டு கை அப்படியே எடுத்துட்டு வருவான். அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது. இப்ப கரெக்டா கொண்டு வரப்ப அவ எந்திரிச்சிருவாளா, அதனால அவ தலையில மாட்டிருக்க பேண்டை இழுத்துருவான். இதை பார்த்துட்டு உனக்கு என்ன கொழுப்பு, நான் திரும்ப ஹேர் வாஷ் பண்ணணும், போச்சு ஃபேஸ்ல எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இவ இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு அவன் பயந்து போயிடுறான். பாவம் ஏஞ்சல் ரொம்ப பெரிய பொண்ணு, நம்ம கண்ணாடி பையன் சின்ன பையன். சோ அதனால அக்கா தம்பி மாதிரி தான் ஏஞ்சல் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட லேப்டாப் ஓபன்ல இருக்கு. என்னது இது ஓபன் வச்சுட்டு எங்க போயிட்டா அப்படின்னு தேடிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஷாமுக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு. அந்த ஃபேன் பேஜோட அந்த அட்மினே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான். இதை பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. வேகமா அவளை கூப்பிட்டு சரியான திட்டு திட்டுறான். என்ன வேவு பாக்குறதுக்கு தான் இங்க அசிஸ்டன்ட் மாதிரி ஜாயின் பண்ணியா, என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில போ, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, உன நம்பினேல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆல்ரெடி அவன் டிப்ரெஷன்ல இருக்கான். இந்த பொண்ணு ஏமாத்தினதை தெரிஞ்சு இன்னும் கோவப்படுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல தேவா வாயில் அடிபட்டு வீட்டுக்கு வரான். இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு கஷ்டமாகுது. என்னாச்சு தேவா, யாராவது திரும்ப அடிச்சிட்டாங்களா, நான் ஈர மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறா. உடனே தேவா கோவப்பட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷா பேசிட்டு போயிடுறான். என்ன இவ ஏன் திடீர்னு இப்படி பேசுறான், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ரூம்குள்ள உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி சவுண்டு கேக்குது. என்னடா சவுண்டு கேக்குதுன்னு தேவாவோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க தேவாவும் ஏஞ்சலும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் பூங்குழலிக்கு எப்படி இருக்கும், பாவம் சின்ன குழந்தை உடஞ்சு போயிட்டுறா. ஒண்ணுமே புரியாம இங்க என்ன நடக்குது, ஏஞ்சல் நீ சொல்லு அப்படின்னு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிடறா. தேவாக்கு கடுப்பாகுது. வரப்ப கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு உள்ள வந்த அப்படின்னு கத்துறான். இல்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பூங்குழலி பாவமா பேசிட்டு இருக்கா. என்னது இது எல்லாமே இங்க ஊர்ல சாதாரணம் தான், நான் எல்லா பொண்ணுங்கள்ட்ட இப்படிதான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், என்கிட்ட லவ் யூலாம் சொன்ன, என்ன உண்மையை நேசிக்கிறதா சொன்னியே அப்படின்னு சொல்றா. ஆமா இதே டைலாக நான் நிறைய பொண்ணுங்கள்ட்ட சொல்லிருக்கேனே அப்படின்னு அசால்ட்டா பேசுறான், சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஏஞ்சல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தலையை கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துருக்கா. பூங்குழலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுதுட்டே ரூம் விட்டு போயிடுறா. அவ போக போக தேவாவும் சோகமா பாத்துட்டு இருக்கான். இது எல்லாமே அவனோட பிளான் தான். அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணா பூங்குழலி இவனை விட்டு போயிடுவா அப்படின்னு பிளான் பண்ணி பண்றாங்க. ஏன் பசங்க இப்படி பண்றீங்க, வாய திறந்து தப்பு நீங்க தானே பண்றீங்க, அப்ப வாய திறந்து நான் அப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சிடுன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு, பொண்ணுங்களை மேல மேல கஷ்டப்படுத்துறது தான் உங்களோட வேலையா இருக்கு போல. சரி ஓகே ஸ்டோரிக்கு வரலாம். இதனால அவ வாயில அடிபட்டு இருக்குன்னு யோசிச்சு பாக்குறான். இவன் இப்படி எல்லாம் பிளான் பண்ண விஷயத்த ஷாம் கிட்ட போய் சொல்லிருப்பான். ஷாம் வந்து உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு அவளை கஷ்டப்படுத்துறது தான் வேலையான்னு சொல்லிட்டு தேவா போட்டு செம்மையா அடிச்சிருப்பான். அப்ப வாயில குத்திருப்பான். இதனாலதான் அவனுக்கு அடிபட்டு இருக்கும். என்னால முடியாது, தயவு செஞ்சு பூங்குழிலே கஷ்டப்படுத்தாத, அவ இவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, உன்கிட்ட வந்து மாட்டினாப்பாரு அப்படின்னு கோவப்படுறான். அதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் பண்ண போறேன், கண்டிப்பா அவளோட வீட்டுக்கு போவா, அவளை தேடிட்டு நிறைய வில்லனுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரத்தினங்களுக்காக, தயவு செஞ்சு அவ வெளியில வர நேரம் நீ கரெக்டா கூட்டிட்டு உன்னோட வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனும் வேற வழி இல்லாம சரி டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேக வேகமா கார் எடுத்துட்டு போவான். இந்த நேரமும் பார்த்து நம்ம ஷாமோட கார் ஒர்க் ஆகாது. இப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பின்னாடியே, ஒரு நிமிஷம் இல்லங்க பாஸ், நான் சொல்றேன் எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்றேன், நான் உங்களை ஏமாத்தல, எதுக்காக சொல்றேன் காரணத்தை கேளுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கா. இவன் இருக்க டென்ஷன்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டாக்ஸியை பிடிச்சிட்டு ஏறி போவான். இப்ப அந்த பொண்ணு பின்னாடியே கார் பின்னாடியே ஓடி வந்துட்டே இருக்கும். இடையில ஒரு வண்டி வருவோம், தடிக்கு கீழே விழுந்துருவா. இதை திரும்பி பாக்குறான் ஷாம். ஆனா பூங்குழலி ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறான். பாவம் இந்த பொண்ணுக்கு தடிக்கு கீழே விழுந்தும் என்ன வந்து பாக்கலையே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான்.
அழுகுறா அழுகுறா. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம பூங்குழலியை தான் காட்டுறாங்க. பாவம் ஏர்பேட்ல லிட்டில் பிரின்ஸ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்ல தேவா, சோ அதை பிரசன்ட் பண்ணிருப்பான். அதை கேட்டுட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. மழை வேற வந்துருச்சு, தனியா உட்காந்து கதறி கதறி அழுகுறா. ஏ என்ன ஏமாத்துற, என்னை விட்டு போகாதன்னா அழுதியே, என்னை கிஸ் பண்ண, என்னை ஹக் பண்ண, இப்ப அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை அழுதுட்டு இருப்பா. இந்த சீனை பார்த்துட்டு நானே கதறி கதறி அழுதுட்டேன். இங்க அழுகிற நேரம் கரெக்டா கொடை எடுத்துட்டு அங்கிள் வந்து நிக்கிறாங்க. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவரு கூட்டிட்டு போன நேரம் கரெக்டா இங்க ஷாம் வந்துடுறான். இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமே, என்ன ஆச்சு, வில்லனுங்க என்ன பண்ணிட்டாங்களோன்னு பதறி போய் அவன் அழுக ஆரம்பிச்சிடறான். இப்படி ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. கீழே வேற பூங்குழலியோட மொபைல் இருக்கு, அதை கையில எடுத்து வச்சுட்டு உன்னை விட்டுட்டேனே விட்டுட்டேன்னு ஷாம் அழுகிறான். இங்க நம்ம அங்கிள் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கிள் இது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த வில்லனுங்க தான் இவங்களை ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் வில்லன்களோட கஸ்டடியில தான் இருக்காங்க. நம்ம பூங்குழலிக்கு அங்கிள் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளால தாங்கவே முடியல, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு, செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கிள் பாவம் இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு இதுக்கும் கவலைப்படாதடா, அவங்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு தான் நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதே நேரம் இங்க வேக வேகமா தேவா ஓடி வரான். அவளை விட்டுட்டியா, உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன டைமுக்கு போ, அவ வெளியில வந்துட்டான்னு, அவளை கூட உன்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இவன் ஷாம்பு போட்டு அடிக்கிறான். இவ்வளவு கொழுப்பு, அவளை காயப்படுத்தினது எல்லாம் தேவா, ஆனா ஷாம போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஹீரோனா இப்படிதான் இருக்கணுமோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கத ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பிரிச்சு விடுறாங்க. பாவம் தேவா, அவளை விட்டுட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ இல்லாம நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மழையில அழுக ஆரம்பிச்சிடறான். இருக்கிறப்ப அருமை தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும். பாவம் ஷாமும் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட ஞாபகம் வருது. ஐயோ, அவ வேற வண்டியில அடிபட்டுட்டாலே என்னாச்சுன்னு கூட கேட்கலன்னு அந்த பொண்ணுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டா. இவன் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல உட்காந்துருக்கான். என்னடா, இன்னொரு பொண்ணை காப்பாத்த இன்னொரு பொண்ணை காயப்படுத்திட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றான் ஷாம். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. பாவம் கையில அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், ஆனா உன்னோட பாசம் மட்டும் பொய் இல்ல, என்னை ஏமாத்திட்டு இல்ல தேவா அப்படின்னு தேவாவும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இங்க அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கொண்டிருக்கான். தேவா வேகமா எழுந்திருச்சு அழுக ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்துட்டு ஏஞ்சல் தான் ஆறுதல் சொல்றா. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நேரத்துல ஏஞ்சலோட நிலைமையும் ரொம்ப பாவம் தான். அடுத்து நம்ம ஷாம காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏன் போனே எடுக்க மாட்டான்னு போனை ஓபன் பண்ணி பார்த்தா இவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. உனக்கு இவ்வளவு குழுப்பு, என்ன பிளாக் பண்ணிட்டியா, இரு உனக்கு சம்பளத்தை கட் பண்றேன் அப்படின்னு இங்க இவன் கத்திட்டு இருக்கான். அப்படி கட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு ஷாமோட அம்மா வந்து மீட் பண்றா. நான் ஷாம ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணேன், அவனுக்காக தான் இத்தனை வருஷம் அவனை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவனுக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்காக என்னையவே பாதிலே விட்டுட்டு போயிட்டான், என்னதான் என் ஞாபகம் இல்லைனாலும் நான் பண்ற காதல் நான் பேசுற பாசம் கூடவும் அவனுக்கு புரியாது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் கடைசியா இந்த லெட்டரை மட்டும் ஷாம் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த அம்மாவும் பாவம் உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த வில்லன் பூங்குழலிய நாங்க தான் வச்சிருக்கோம், ஒழுங்க என்ன தேடி வா அப்படின்னு சொல்லுவான். இவன் பெரிய வீராப்பு மாதிரி எங்கடா பூங்குழலின்னு வில்லன் கிட்ட சண்டை போட போவான். இப்ப கரெக்டா அவங்க தான் புடிச்சு வச்சிடறாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு மேப்ப காட்டு, அந்த குன்றுக்கு கீழே எப்படி உள்ள போகணும்னு மேப் வரைஞ்சு காட்டு, இல்லைன்னா உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப நேரமா போன ஹீரோவை ஆள காணுமேன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ரொம்ப தைரியமான பொண்ணா செல்லில வீடியோ எடுத்துட்டே இதை நான் போலீஸ்ட காட்டிடுவேன், ஒழுங்கா தேவாவை விடுங்க அப்படின்னு இத்தனை பேர் முன்னாடி ரொம்ப தைரியமா வந்து தேவாவா காப்பாத்துறா. இதுதான் காதல் பாசம் சொல்லுவாங்க போல. எப்படியோ தேவாவா காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிடுறா. அப்படியே அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஷாமோட அம்மா ஷாம மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு இந்த லெட்டரை கொடுத்தன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கேக் ஷாப்ல ஒரு சின்ன குழந்தை ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஷாமுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஜியாவா, இவ ஜியாவா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே இதோட எபிசோட் 27 முடிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணு, ஜியானா யாரு, அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நாளைக்கு நம்ம எபிசோட் 28 பாத்துடலாம்.